வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா வித் நான் உங்கள் ஆஜய் அரவிந்த். இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரடங்குக்கு இடையே கொழும்பு விமான நிலையம் மீண்டும் திறப்பு, இந்தியர்களுக்கு தடை நீடிக்கிறது. இலங்கையில் கொரோனாவோட மூன்றாவது அலை வீசி வருவதாகவும், கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 80,000 மக்கள் புதுசாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஊரடங்குக்கு இடையே கொழும்பு சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டது. இருப்பினும் இந்தியர்களுக்கான தடை மட்டும் தொடர்கிறது. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கொரோனாவோட பலி எண்ணிக்கை 678 ஆக இருந்தது. ஆனால் கடந்த மே மாதத்தில் மட்டும் 750 அதிகமான மக்கள் வந்து இலங்கையில் உயிரிழந்திருக்காங்க. இதனால் கடந்த மே 21ஆம் தேதி இலங்கையில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கு ஜூன் 7ஆம் தேதி வரை அமலில் உள்ளது. இருந்தாலும் ஊரடங்குக்கிடையே கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தின் போக்குவரத்து நேற்று திறந்துவிடப்பட்டதாக கூறியிருக்கிறாங்க. அதில் 75 பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. நேற்று அதிகாலை 2 மணி அளவில் தோஹாவில் இருந்து வந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம் முதல் விமானமாக தரையிறங்கியது. அதில் 53 பயணிகள் இருந்தனர். நேற்று மதியம் வரை மொத்தம் 6 விமானங்கள் வந்து சேர்ந்ததாகவும், அவற்றில் 569 பயணிகள் பயணித்து வந்ததாகவும் கூறியிருக்கின்றனர். உள்நாட்டு பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் என அனைவருக்கும் PCR கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட்டது. விமான நிலையம் திறக்கப்பட்ட போதிலும் இந்தியர்களுக்கும் வியட்நாம் மக்களுக்கும் விதிக்கப்பட்ட தடை மட்டும் தொடர்கிறது. இதே மாதிரி நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா வித் நான் உங்கள் ஆஜய் அரவிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை.